हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अनदर वीडियो। इन்னைக்கான वीडियो பார்த்தீங்கன்னா KTM RC 200 BS6 வேரியன்ட் பத்தி தான் பார்க்க போறோம்। இதுக்கு இந்த வீடியோல எல்லாமே கவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்। சோ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க BS4 வந்து BS6 க்கு என்னென்ன அப்டேட் பண்ணிருக்காங்க, சவுண்ட்லாம் அப்படியே தான் இருக்கா இல்ல சேஞ்ச் ஆயிருக்கான்னு। சோ எல்லாமே பாத்துறலாம்। இந்த வீடியோ ஷூட் பண்ற டைம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8। சோ உங்களுக்கு இன்னும் 2 டேஸ்ல அப்டேட் ஆயிடும்னு நினைக்கிறேன்। सो वांग इन்னைக்கான वीडियो मொத்த ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம்। फर्स्ट இந்த ஸ்பீடோமீட்டரை பார்த்துடலாம்। फर्स्ट இந்த கன்சோல் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மோட் செட் அப்படிங்க ரெண்டே பட்டன் தான் கொடுத்திருக்காங்க। அந்த ரெண்டு பட்டனை வச்சு தான் நம்ம எல்லாமே ஆபரேட் பண்ணிக்கணும்। வாங்க இந்த கன்சோலை பத்தின ஓவரால் பார்க்கலாம்। फर्स्ट ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா கியர் இண்டிகேஷன், சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷன், வண்டியோட டெம்பரேச்சர் அண்ட் ஃபியூல்। மேலே பார்த்தீங்கன்னா இன்ஃபோன் இருக்குது। அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றதை காமிக்கும்। மேலே ஆர்பிஎம் இண்டிகேஷன் அண்ட் எக்ஸட்ரா நிறையவே கொடுத்துருக்காங்க। ஒரு சின்னவதான ஒரு கன்சோலில் என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க। இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது டியூக் 390 வர மாதிரி ஸ்க்ரீன் கொடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும்। ஸோ ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது। வாங்க வண்டியை ஓவரால் பார்க்கலாம்। பின்னால் பார்த்தீங்கன்னா டைலைட் கொடுத்துருக்காங்க। டைலைட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலில் ரொம்ப கிளியராக தெரியுதுங்க। நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ரொம்பவே ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க। எல்இடி கொடுத்துருக்காங்க। ஓவரால் வண்டியில் பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் கொடுத்துருக்காங்க। ஸோ ஓகே, இருந்தாலும் நல்லாவே இருக்குங்க। ரொம்பவே ஷார்ப் அண்ட் லுக்காக இருக்குது। வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 160 வருதுன்னு நினைக்கிறேன்। ஸோ வாங்க நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற இண்டிகேட்டரை பார்ப்போம்। ஃப்ரண்ட்டில் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே கிளியராக தெரியுது। ஒரு லாங்லேருந்து ஒருத்தர் வராருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும்। அந்த மிரரில் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால அது இன்னுமே கிளியராக இருக்குது। நெக்ஸ்ட்டு வண்டியோட இங்கே பார்த்தீங்கன்னா கேத்தலட்டிக் கன்வெர்ட்டர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க। BS4லேருந்து BS6க்கு இப்படியும் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க। நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ABS கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் ABS கொடுத்துருக்காங்க। BS4லேருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டுன்னு சொல்லணும்। ஏன்னா BS4ல் சிங்கிள் சேனல் ABS தான் இருந்தது, பட் BS6ல் டியூல் சேனல் ABS கொண்டு வந்திருக்காங்க। நிறைய KTM ரைடர்ஸ்லாம் இதை ரொம்பவே அவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, பட் இப்போ கிடச்சிருக்கு। நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோனோஷாக் ரொம்பவே டீசெண்டாக ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க। பின்னாடி வந்து மட்கார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க। நீங்கள் சேத்துலலாம் வண்டி ஓட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலையும் டேமேஜ் ஆகவே ஆகாது। நெக்ஸ்ட்டு ரியர் சைடு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ABS தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில்। இங்கே பார்த்தீங்கன்னா RC 200 அப்படின்னு ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க। ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உங்களுக்கு அலாய் வீல் கொடுத்துருக்காங்க। நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெல்லிஸ் ஃப்ரேமை தான் பார்க்க முடியும்। ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆங்கிளில் அதாவது வெல்ட் அடித்த மாதிரி இருக்கும்। அங்கே பாருங்கள், இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட வெயிட்டை டோட்டலாக குறைக்கிறதுக்காக। நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம்। அண்ட் அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, முன்னாடி பார்த்துட்டோம்। இதெல்லாம் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி। சிங்கிளாக போனீங்கன்னா நோ ப்ராப்ளம், பட் பில்லியனோட போனீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், கீழே நிச்சயமாக அடி வாங்கும்। இங்கே பார்த்தீங்கன்னா KTM ரெடி டு ரேஸ் கொடுத்துருக்காங்க। இதில் எனக்கு ஒரு குறை, KTMன்றது ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருந்தா நல்லாவே இருக்கும்। இங்கே பேக்லேருந்து ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான லுக், ஒரு இப்படி அப்படின்லாம் இல்லை, ரொம்பவே கிளியராகவே கொடுத்துருக்காங்க। இங்கே டேங்கில் பார்த்தீங்கன்னா KTM RCன்னு ரொம்ப க்ளீனாக சூப்பராக கொடுத்துருக்காங்க। நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆவலாக எப்படா அப்படின்னு காத்துட்டு இருந்தது ஒன்று தான்। என்னென்னு கேட்குறீங்களா, வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டு। ஸோ நீங்கள் கேளுங்க, நான் மியூட் பண்ணிக்கிறேன்। எல்லாரும் KTM உடைய எக்ஸாஸ்ட்டை கேட்டிருப்பீங்க। ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கலன்றதை கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க। ஸோ ஓகே நண்பா, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான்। இந்த வீடியோ பிடிச்சதா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க। நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। ஸோ கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, நாம் போகிற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்। ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்।